வானரங்க. எங்கடி ஓடுற? என்ன அடிச்சிட்டு ஓடுவ பாக்குற? ஏய் சீதா, போடி. உன்னை என்ன பண்ற பாருடி, உள்ள வா. இவங்க சொன்ன கேட்க மாட்டாங்க போல. வித்வுட் என்க்வரி தே ஆர் ஆல் சஸ்பெண்ட் ஃபார் 4 டேஸ். பசங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வரானுங்க. சொதப்பாம பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். என்னடா சொன்னதை வாங்கிட்டீங்களா? குமரனும் சுமாவும் நீ சொல்லி வாங்காம இருப்போமா? இந்தா பிடிச்சுக்கோ. ஏ மச்சான், என்னடா ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க. சார், இவங்க இப்படித்தான் அடிக்கடி சண்டை போடுறாங்க. இப்ப நீங்க நேர்லயே பாத்தீங்க, இவங்களுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் சார். வெளியே வருவல்ல, இந்த ஒரு ட்ரிப் மன்னிச்சு விட்டுலாம் சார். இது பசங்களோட லைஃப், எக்ஸாம் வேற நெருங்கிட்டு வருது சார். சாருக்கு தெரியாது சார், இந்த பசங்கள்லாம் சேர்ந்து மேடத்தோட என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திருக்கானுங்க சார். இதை மேடத்துக்கிட்டே கேட்டு பாருங்க. ஏன் மேடம் அமைதியா இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. வேணா சார், கண்டிப்பா இவங்கள காலேஜ் விட்டு அனுப்பிச்சிடுங்க. ரொம்ப ராவடி பண்றானுங்க, இவனுக்கு அட்டகாசம் தாங்க முடியல. அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணானுங்க தெரியுமா சார்? சொல்லு சொல்லு. வெளியே வரவில்ல, எப்படியும் வெளியே அனுப்பினாலும் காலேஜ் பேர் தான் கிடைப்பாங்க. இல்ல சார், இன்னும் 2 மாசம் தானே இருக்குது. ஒரு 4 டேஸ் மட்டும் சஸ்பென்ஷன் கொடுத்து அனுப்பலாம். நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிடலாம். சீக்கிரமா அந்த விஷயம் நடக்கிறத நான் கண் கூட பார்க்கணும். இவன் எதுக்கு அடிச்சான்? துரோகி. 4 நாளைக்கு சஸ்பென்ஷன், 4 நாள்லேருந்து காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே வரக்கூடாது. காலேஜ் பக்கம் வந்தீங்க, டிஸ்மிஸ் தான். வெளியே போங்க. டேய், என்னடா இது ரத்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சி. இப்போ விடுடா. டேய் விடுடா கையா. டேய் வாடா. என்ன ஃப்ரெண்டோட லவ்வர்னு கூட பார்க்காம நீ ஏன் கோபமா இருக்கிறன்னு தெரியும். நீ நினைக்கிற மாதிரி அவனு நல்லவே இல்லை, சரியா? அது தெரிஞ்சுக்கிதான் நேத்து அவங்க வீட்டுக்கு போனேன். அவனை கல்யாணம் பண்ணி போறியா? எத்தனை பேர் அவன் ஏமாத்திட்டு இருக்கா? நீ லவ் பண்ணி ஏமாறதெல்லாம் யாரும் தாங்கிக்க முடியாது. ஓகே, சீனியர், உங்க அப்பனோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுட்டு வேலை வாங்கிட்டா நீ எல்லாம் பெரியல. மேடம் கொஞ்சாட்டி, இந்த அடித்தடி டிராமாவே இன்னொரு நாள் லீவுக்கு தான் வந்து உன் கணக்க முடிக்கிறேன். போ. கணக்கு எங்கேயோ இடிக்குத. இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. வீட்டுக்காரியோட சேலை அவளை விட இவளுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்க. கட்டி அளவு பார்க்கிற சந்தோஷம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த சேலையில நீ ரொம்ப அழகா இருக்க. நீங்க கூட தான் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. எல்லாமே உனக்காக தாண்டி போங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுமா? என்னால முடியல.
இந்த தண்டச்சோறு எந்திரிச்சிட்டானா? இன்னும் எழுந்திருக்கலங்க. அவனை காலத்தை விட்டே துரத்துட்டாங்க. இன்னும் என்ன தூக்க வேண்டி கிடக்கு? அவனை வழக்கமா தலையை அடிச்சு எழுப்பு. சரிங்க. ஹலோ மாவனே, எத்தனை நாள் என்ன தொந்தரவு பண்ணிருப்பேன். இந்த ஒரு சான்ஸ்க்காக தான்டா இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில பொண்டாட்டிய கூட நீ தொடணும்னு நினைக்க கூடாது. ஐயோ, நிறைய இட்லி வாங்கி தர சொல்ற வாராஜா. வாஜல்லாம் வாடி கண்டு வா 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 வாடா கொமட்டில குத்துவேன். ஐயா வணக்கமுங்க. வணக்கங்க பிரின்சிபால் ஐயா, பார்க்க வந்தோம். பாத்ரூம் போயிருக்காரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு. ஆ சரி. வணக்கம் சார். வணக்கங்க, உட்காருங்க. ஆ தல்ற, நான் புரூஸ்லியோட அப்பா. ஏதோ போன் பண்ணி ஐயா என்ன வர சொன்னீங்களா, அதான் காலேஜ் வரைக்கும் வந்துட்டு போலாம்னு வந்தேன். ஆமா, வர வர உங்க பையன் பண்றது எதுவுமே சரியில்லையே. என் பையன் ரொம்ப நல்ல பையனாச்சே. ஏய் என்னடா பண்ண, அது வந்து ஒன்னும் பண்ணிருக்க மாட்டானே சார். அவன் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்டுங்களுடைய டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கேட்காம ஓபன் பண்ணி சாப்பாடு எல்லாம் எடுத்து சாப்பிடுறானா? அப்புறங்க? அப்புறம் பொண்ணுங்களை எல்லாம் விரட்டி விரட்டி லவ் லெட்டர் கொடுக்கறானா? ஏண்டா லவ் லெட்டர் கொடுத்தியா? இல்லப்பா. ஐயா, சின்ன பையன் ஏதோ வயசு கோளாறு தெரியாம பண்ணிவிட்டா. இந்த ஒரு வாட்டி பண்ணிச்சு. தெரியாம பண்றானா? எப்படி தெரியாம பண்ணுவா? ஒரு பொண்ணுக்கு கொடுத்தா பரவாயில்ல, டெய்லி டெய்லியும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் கொடுக்கறானா? டேய் தனுமா கொடுக்கற, உனக்கு தான் எழுதவே தெரியாத. எவன்டா எழுதி பார்த்தா? ஐயா வெளியில தெரிஞ்சா என் மான மரியாதையெல்லாம் காத்துல பறக்குங்க. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிக்கிறதா? இதெல்லாம் மன்னிச்சு விட முடியாது. நேத்து கூட பசங்க கூட சேர்ந்து சண்டை போட்டு காலேஜோட 100,000 ரூபாய் பொருளை உடைச்சிருக்கான். காலேஜுக்கு 100,000 ரூபாய் பொருள் நஷ்டம் சார். இப்படிதான் மாசம் மாசம் லேபில் அதை உடைச்சு விட்டான், காலேஜில் எதை உடைச்சு விட்டான்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ஃபைனை போட்டிருக்கேன். நானும் இவனுக்கு மாசம் மாசம் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த 100,000 ரூபாயை நான் கட்டிப்படுறேன் சார். ஆனால் என் பையனை தயவு செஞ்சு காலேஜ் விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். அதெல்லாம் டிசிஷன் மாற்ற முடியாது சார். மேனேஜ்மெண்ட் எடுத்த டிசிஷன் டிசிஷன் தான், அதெல்லாம் மாற்ற முடியாது சார். நீங்களாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சார்,